இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழக வீரரான நடராஜன் அவர்களுக்கு 4வது போட்டியில், அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டி 4வது போட்டியில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய பவுலிங்கை பார்த்து ரோஹித் சர்மா மிரண்டு போய் பாராட்டியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நடராஜன் எங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. நடராஜன் இந்திய அணிக்கு சிறப்பான எதிர்காலம் போல காட்சியளிக்கிறார் என்று இந்திய அணியின் துணை கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி தற்போது நடந்து வருகிறது. இதில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 369 ரன்கள் எடுத்தது. தனது அறிமுக போட்டியிலேயே தமிழக வீரர் நடராஜன் 3 விக்கெட் எடுத்தார். அதேபோல் முதல் டெஸ்ட் போட்டியில் ஆடிய தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரும் 3 விக்கெட் எடுத்து அசத்தினர். இந்த நிலையில் நடராஜனின் பவுலிங்கை ரோஹித் சர்மா தற்போது பாராட்டியுள்ளார். அதில் நடராஜன் எங்களுக்கு மிகப்பெரிய சொத்து, அவர் வெள்ளை பால் போட்டியிலேயே மிகவும் சிறப்பாக ஆடினார். ஐபிஎல் தொடரில் சிறப்பாக ஆடிய நடராஜன் அதே ஃபார்மில் தற்போது ஆடி வருகிறார். தற்போது டெஸ்ட் போட்டியிலும் நடராஜன் மிக மிக சிறப்பாக ஆடி வருகிறார். இதுதான் நடராஜனுக்கு முதல் டெஸ்ட் போட்டி. ஆனாலும் கூட நடராஜன் மிகவும் துல்லியமாக அதிக கவனத்துடன் பவுலிங் செய்து வருகிறார். அவர் பவுலிங் செய்யும் விதம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. முதல் போட்டியிலேயே அவர் நன்றாக பந்து வீசுகிறார். தான் எப்படி பவுலிங் செய்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பது நடராஜனுக்கு தெரிந்துள்ளது. இதுதான் இந்தியாவிற்கு தேவை. நாங்கள் அவரிடம் எதிர்பார்த்ததை நடராஜன் செய்து வருகிறார். நடராஜன் இந்திய அணிக்கு சிறப்பான எதிர்காலம் போல காட்சியளிக்கிறார். வெகு சில முதல் தர போட்டிகளில்தான் நடராஜன் ஆடியிருக்கிறார். ஆனாலும் அவர் சிறப்பாக ஆடுகிறார். ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக ஆஸ்திரேலியா மண்ணில் இப்படி ஆடுவது மிக மிக கடினம். இந்திய அணியில் மூத்த பவுலர்கள் இல்லை, ஆனாலும் அதை பற்றி கவலையின்றி நடராஜன் நன்றாக ஆடியுள்ளார். மிகவும் கட்டுக்கோப்பாக நடராஜன் ஆடி வருவது பெரிய அளவில் நம்பிக்கை அளிக்கிறது என்று ரோஹித் சர்மா மிரண்டு போய் பாராட்டியுள்ளார். இந்த தகவல் தான் தற்போது சமூக தளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். ரோஹித் சர்மா மட்டும் இல்லைங்க, ஆஸ்திரேலியா அணியில் இருக்க நிறைய பேர் வந்து நம்ம நடராஜன் பவுலிங்கை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முதல் போட்டியில் அவங்க நாட்டோட மண்ணில் ஒரு அனுபவம் இல்லாமல் டக்குன்னு போய் 3 விக்கெட் எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதுவும் டெஸ்ட் போட்டியில் அவருக்கும் அனுபவம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே பார்த்திங்கன்னா நடராஜனை பாராட்டிட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சாதனையை தான் நடராஜன் அவர்கள் தற்போது படைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து T20 இருக்கட்டும் அதுலேயும் சாதனை, ஒன்டேவாக இருக்கட்டும் அதுலேயும் சாதனை, டெஸ்ட் போட்டியாக இருக்கட்டும் அதுலேயும் சாதனை. தன்னுடைய முதல் போட்டியில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்து இன்றைக்கி இந்திய அணியில் இடம் பிடிச்சு இவ்வளோ பெரிய சாதனை படைச்சதை வந்து கண்டிப்பாக நம்ம தமிழக மக்கள் கொண்டாடியே ஆகணும். அதுக்காக நீங்கள் நடராஜன் குறித்து, அதாவது நடராஜன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த தகவலை லைக் பண்ணுங்கள். நடராஜன் குறித்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன, அவருடைய ஆட்டம் இன்றைய போட்டியில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.